இளைஞர் சக்தி அதிகமாக உள்ள நாடு இந்திய நாடு. ஆகவே இளைஞர் சக்தியை எந்த அளவுக்கு ஒரு நாடு பயன்படுத்துகிறதோ அந்த நாடு வலிமை மிக்க நாடாக, வல்லமை மிக்க நாடாக இருக்கும். அந்த வகையில்தான் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் முன்மொழிந்திருக்கிற இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் கொடு, இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. அந்த விவேகானந்தருடைய சொல்லை அமலாக்குகிற வகையில்தான் நான் இந்த அறிவிப்பை பார்க்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஜனவரி 26க்குள்ளாக பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாணையம், மருத்துவர் தேர்வாணையம், சீருடை தேர்வாணையம் போன்ற தேர்வாணையங்கள் மூலமாக, மற்ற இதர தேர்வாணையங்கள் மூலமாக ஒரு 75,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற இந்த அறிவிப்பு என்பது ஒரு மகத்தான அறிவிப்பாக, ஒரு நல்ல அறிவிப்பாக, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் தருகிற அறிவிப்பாக நான் இந்த அறிவிப்பை பார்க்கிறேன். அதே நேரத்தில் அரசு துறைகளில் ஏராளமான காலி இடங்கள் இருக்கிறது, அதையும் நிரப்புவதற்கு நம்முடைய முதல்வர் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, நமது முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.